வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சுவையான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வீடியோவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி மட்டும் பாருங்கள். இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வைப்பேன். அந்த எண்ணெயில் பச்சை மிளகாய் போட்டுடலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி போடுங்க. இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா இந்தளவு போடுங்க. சும்மா ஒரு 2 பல் பூண்டும் ஒரு கொஞ்சம் அவங்கள வந்து இஞ்சியும் போட்டு நல்லா இதை வந்து வணக்கி விட்டுட்டு, இந்த வெங்காயம் ஒரு வெங்காயம் பாருங்கள் நல்லா இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வணக்கணும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து இப்படி நல்லா கண்ணாடி ஏற்ற வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போதுங்க. ஏன்னா மிளகு நம்ம பச்சை மிளகாயெல்லாம் போட்டிருக்கங்காட்டிக்கு, மிளகுத்தூள் பச்சை மிளகாயெல்லாம் போட்டிருக்கங்காட்டிக்கு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதேமாதிரி மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதேமாதிரி கரம் மசாலா வந்து ஒரு பிஞ்சு போட்டிங்கன்னா போதும். இதில் அதிகமாக வந்து சேர்க்காதீங்க. அடுத்தது மிளகு வந்து 1/4 டீஸ்பூன், இதையும் போட்டு நல்லா வணக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கேரட் வந்து 1 கேரட் இப்படி செதவி வச்சுருக்கேன். அதுவும் போட்டு வணக்கிடுங்க. அப்படி கேரட் இல்லை, பட்டாணி இருக்குதுன்னா கூட அதுவும் போடலாம். பச்சை பட்டாணி அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, உள்ளுண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம 1 கப் சேமியா வந்து இப்படி தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு சேமியா இல்லை நூடுல்ஸ் கூட போடலாம். அதையும் அப்படி வேக வச்சு இதில் அப்படியே சேர்த்துருங்க. இப்போ இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு கிண்ணி கிண்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் வந்து இப்போ முட்டை உடச்சி விட்டு போகிறோம். நான் வந்து 3 முட்டை போடுறேன். இது வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் செய்யணுங்க. முட்டையை உடச்சி ஊற்றணும். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே கலக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி ஃப்ரையிங் பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம இதை வந்து அப்படியே ஊற்றலாம். இல்லை ஃப்ரையிங் பேன் இல்லை அப்படின்னா தோசைக்கல்ல கூட நம்ம ஊற்றி கொடுக்கலாம். நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இப்படி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. முட்டை மட்டும் வெந்தால் போதும். இது அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு என்னோடதை பார்க்கணுன்னா அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு.